எனக்கு நல்லா புரியுது ஆர்டிகல் 14ல இருந்து 32 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புரியுது. ஆனா இவங்களை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது ரைட் டு ஈக்வாலிட்டி அடுத்து? ஆனா நீங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், ரைட் டு ஈக்வாலிட்டின்னா ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம்னா ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கு. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் 23-24, அப்புறம் ரைட் டு ரிலீஜன் 25ல இருந்து 28, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பத்தி 29-30, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் வந்து 32. அப்ப 31 எங்க? 29-30-31 காணாம போயிடுச்சு. 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருந்துச்சு. அது நான் முன்னாடி நோட் பண்ணேன் சார். அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் இருந்துச்சு, அதை டெலீட் பண்ணிட்டாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 1978ல. சரியா? ஏன்னா அது வந்து இந்த சொத்து பிரச்சனையை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சு, அதனால அதை தூக்கிட்டாங்க. ஓகேவா? அது கிடையாது, அதனால 32 கூட முடியுது. ஓகே, இப்போ இதை எப்படி ஈஸியா ஞாபகம் பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் வந்து 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல இருப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிறீங்க. ஸ்கூல்ல எல்லாருக்கும் அவங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா? எதற்காக யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க சார்? ஏன்னா எல்லாருமே ஒரே ஈக்குவலா இருக்கணும் சார், ஒரே மாதிரி தெரியணும்ங்கிறதுக்காக சார். ரைட் டு ஈக்வாலிட்டி சார், அதனால தான் சார் கொடுக்காங்க. சோ ஈக்குவலா இருக்கறாங்க அப்படி நீங்களே சொல்றீங்க இல்லையா? அப்போ ஈக்குவலா இருக்கறாங்க அப்படினா அதுதானே ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம். கரெக்ட்டா? அதுதானே ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். அப்போ இத ஏன் இப்படி சொல்றேன்னா, 14 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள நம்ம எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், அதனால யூனிஃபார்ம் கொடுக்கற ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றேன். ரெண்டாவது ரைட் டு ஃப்ரீடம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீ காலேஜுக்கு போயிட்டனா செம்மையா இருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ காலேஜுக்கு போற வயசு அது 19ல இருந்து 22 வரைக்கும் காலேஜ்ல இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள், ஏன்னா இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும். அப்போ 19 ஏஜ்ல இருந்து 22 வரைக்கும் காலேஜ்ல இருந்தா சூப்பரா ஜாலியா ஃப்ரீடமா இருக்கலாம், வீட்ல இருந்து டென்ஷனே இல்லாம ஜாலியா இருக்கும் சொல்றதா 19ல இருந்து 22. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன ஆகுது, ரொம்ப ஜாலியா இருந்துட்டீங்க காலேஜ்ல. சரியா? ரொம்ப ஜாலியா இருந்தனால நீங்க வந்து இந்த சிகரெட்டு ஓகே அதெல்லாம் வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓவரா ஜாலியா இருந்தா யூஆர் டேக்கிங் அட்வான்டேஜ், சிகரெட்டு அப்புறமா லிக்கரு ஆல்கோஹால் அதெல்லாம் கன்சூம் பண்ணி நீங்க உங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறீங்க. எந்த வயசுலன்னா 23ல இருந்து 24 வரைக்கும். புரியுதா? அப்ப இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா புரிய வரும். ஓகேவா? சோ 23ல இருந்து 24 வயசுல நீங்க நல்லா, அதாவது இதுக்கு முன்னாடி ஃப்ரீடமா ஜாலியா இருந்ததுனால இந்த ஆல்கோஹாலு அப்புறம் சிகரெட்லாம் சாப்பிட்டு கன்சியூம் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே உங்களே நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட்னா உங்களே நீங்க அழிச்சுக்கிறீங்க. ஓகேவா? சரிப்பா, என் புள்ள வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரையும் உங்களை கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கூட்டிட்டு போறான். சோ எப்போ கோயிலுக்கு கூட்டுவான், 25 வயசுல இருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் உங்களுக்கு கோயிலா கோயில் கோயிலா கூட்டிட்டு போய் என் பிள்ளைக்கு நல்லா அறிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். சரியா? சோ அதுதான் ரைட் டு ரிலீஜியன் அப்படின்னு வா. சரிப்பா, நல்ல அறிவு கொடுத்தாச்சு, கடவுளை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்ச்சர் நல்ல படிச்ச பொண்ணா, நம்ம கல்ச்சர்ல இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. சரியா? ஓகேவா? சோ அது எந்த வயசுல கல்யாணம் ஆகுதுனா 29ல இருந்து 30 வயசுக்குள்ள எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஓகேவா? சரி. சோ கல்யாணம் ஆயிட்டு அமைதியா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கர பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை. ஓகே, சோ அது பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ஆர்டிகல் 32 வச்சு டீல் பண்றாங்க, 32 வயசுல டீல் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா, ஆர்டிகல் 14ல இருந்து 32 வரைக்கும். ஓகேவா? ரைட். சோ இப்போ இன்னொரு வாட்டி சொல்றேன், அப்படியே கேட்டுக்கோங்க, அப்புறம் யாராவது ஒருத்தர் கேட்ப நீங்க சொல்லணும். சரியா? சோ நானு ஸ்கூல்ல 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கும்போது ஓகே எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, சோ ரைட் டு ஈக்வாலிட்டி. அப்புறம் காலேஜ் போனா ஃப்ரீடமா இருக்கலாம்னு சொல்லி நல்ல ஃப்ரீடமா இருந்தேன் 19ல இருந்து 22 வரைக்கும். அதுக்கப்புறம் நான் ரோவர ஃப்ரீடம்னால நான் வந்து இந்த சிகரெட்டு லிக்கரு ட்ரிங்க்ஸு அதெல்லாம் போய் கெட்டு போயிட்டேன், என்னையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதான் 23ல இருந்து 24 வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் ஆன உடனே எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்து வா கோயிலுக்கு போகலாம் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க.
சோ 25 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் கோயில் குளமா கூப்பிட்டு போறாங்க. ஓகே நான் திருந்தினோட நல்ல வேலைக்கு போன உடனே ஓகே நம்ம கல்ச்சர்லயே நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து ஒரு 29-30 வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க. நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண உடனே அங்கதான் பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. அந்த பிரச்சனை வந்து 32 வயசுல வந்து நிக்கிறது. அதுல ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, தட் இஸ் ரெமெடி. புரிஞ்சுதா? ஓகே ரைட்.